அனுபவங்கள் பல்லாயிரம் கடந்த ஆண்டு இறைவன் இம்மண்ணிலே புனிதர் வழி ஆற்றிய அற்புதங்கள் நம்மை இறைவன் சிறப்பாக வழிநடத்தும் தன்மை போன்றவை பல நினைவுகளை தந்திருக்கின்றன. இந்த நினைவுகளோடு எதிர்கால கனவுகளை சுமந்து கொண்டு புனிதரின் ஆலயம் தேடி வரும் நாம் வந்திருக்கின்றோம். நினைவுகளையும் கனவுகளையும் புனிதர் வழி பரமன்வாதம் ஒப்படைப்போம். நினைவுகளுக்காக இறைவனிடம் நன்றி கூறுவோம். கனவுகளை இறைவன் தரும் பரிசாக ஏற்றுக்கொண்டு வாழ்வு வளம் பெற முன்னோக்கி நடைபெறுவோம். அதற்கான வரம் வேண்டி இறைமகன் இயேசுவின் நினைவுகளையும் அவருடைய கனவுகளையும் சுமந்து நிற்கும் இப்பலியில் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே சொன்னாலும் செய்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே எதிரும் பாவமே ஆகியாவிற்குள்ளது கல்யாண பிரசித்த மையாரி ஆனதுத புனித நகர்களே சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள அஞ்சாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்று வாழும் இல்லாமல் இறைவா
மதுவினகர் புனிதந்தூணியாரின் தலை சிறந்த போதகராகவும் எங்கள் பங்கின் பாதுகாவலராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் மக்களுக்கு குணையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நீரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியும் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டு விரும்பும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 21-28 வரை. மோசே இஸ்ரவேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவரிடம் கூறியது, நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான ஓர் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசாய் சூப்பத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள ரத்தத்தில் அதை தேய்த்து கதவின் மேற்சட்டத்திலும் இரு நிலை கால்களிலும் கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தட்டி உங்களை எவனும் வெளியே போக கூடாது. ஆண்டவர் எகிப்து தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேற்சட்டத்திலும் இரு நிலை கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தைகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியாயமான கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்தபின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும்போது நீங்கள் இது ஆண்டவரின் பாஸ்கா பலி, அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார், இவ்வாறு தம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவணங்கி தொழுதனர். இஸ்ரேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாழ்க்கை ஒரு பயணம். நேர்மறை பார்வையோடு வாழ்வின் அனுபவங்களை நாம் அணுகும் போது அவை நம்மை தட்டி கொடுத்து புதிய கனவுகளோடு புதிய இலக்கு நோக்கி பயணிக்க வைக்கும். எனவே வாழ்வின் அனுபவங்களோடு கிறிஸ்துவை கண்ணுன் கொண்டு நிறைவாழ்வு என்ற இலக்கு நோக்கி பயணிக்க அழைக்கும் தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ இறைவு எழுதிவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகின்றேன். அன்பர்களே, இந்நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 வரை. அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேல் உடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. என்று ஒருவேளை நாம் சிந்திக்க ஆரம்பித்தாலே இந்த திருநாட்கள் நமக்கு தேவையான வல்லமையையும் வளமான வாழ்வை நமக்கு தரவிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலத்தில் வந்திருக்கின்றவர்கள், இந்த பங்கில் உள்ளவர்கள், இன்று ஒருவேளை கொடியேற்ற பெருவிழாவிலே எந்த அருள் கொடைகளை நம்முடைய பாதுகாவலின் வழியாக
நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள் என்று ஒருவேளை உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்டால் தெளிவாக இதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற மனப்பான்மை அந்த தெளிவான சிந்தனை இருக்கின்றதா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். எப்படிப்பட்ட அருள்குடைகளை ஆண்டவரிடம் கேட்டு இந்த புரிதல் நமக்காக பரிந்து பேசுவதனால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பெருவிழாவிலே பங்கெடுக்கின்றோம் என்று கிண்டலாக இப்படி ஒரு கதை சொல்வார்கள். ஒரு முறை ஒரு ஆயர் உறுதிபூசல் கொடுப்பதற்காக ஒரு பங்குக்கு சென்றார். உறுதிபூசல் கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவு மறைக்கல்வி நன்றாக படித்திருக்கின்றார் என்று அறிந்து கொள்வதற்காக ஆயர் அந்த குழந்தைகளிடத்திலே சில கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார். இறுதியாக அவர் சொன்னாராம், நீங்கள் இந்த பரிசு தாவியை பெறப்போகின்றீர்கள். பரிசு தாவி உங்களுக்கு தருகின்ற அருள் கொடைகள் உங்கள் வாழ்விலேயே வளமாக அமைவதற்கு அருள் புரியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இந்த மனநிலையோடு இன்று எதை ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்க போகின்றீர்கள் என்று கேட்டார். உடனே ஒரு சிறுவன் எழுந்து சொன்னாராம், ஆயர் அவர்களே, என்னுடைய சகோதரன் வெளிநாட்டிலிருந்து எனக்கு புதிய ஆடை அனுப்பி கொடுத்தார். அதை கொண்டு வந்தவர் இன்னும் என்னிடத்தில் கொண்டு சேர்க்கல. அது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன் என்று சொன்னான். வேறொரு பாப்பா உடனே எழுந்து சொன்னாளா, எங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தினர் வர வேண்டும், நிறைய சாக்லேட் எல்லாம் கொண்டு வருவாங்க, நிறைய காசு தருவாங்க, அதனால நிறைய விருந்தினர்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். ஒருவராக இப்படி சொல்வதை கேட்டு ஆயர் சொன்னாராம், அன்பு பிள்ளைகளே, நீங்களெல்லாம் கேட்பதை பார்த்தால் கொஞ்ச நாட்களிலே அணிந்து போகக்கூடியவை. ஒருவேளை உங்களைப் போல நான் இன்று உறுதி பூசல் பெறுவதாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு நல்ல தெளிவான அறிவை தாரும், நல்ல புத்தியை தாரும், நல்ல பக்தி உள்ள பிள்ளையாக இருப்பதற்கு வரந்தாரும் என்று கேட்பேன் என்று சொன்னார். உடனே ஒரு பையன் எழுதி சொன்னான், சரிதான் ஐயனவர்களே, எது இல்லையோ அதை தான் கேட்போம். உங்களுக்கு அறிவில்லை, உங்களுக்கு புத்தி இல்லை, உங்களுக்கு பக்தி இல்லைன்னா நீங்க அது கேளுங்க அப்படின்னு சொன்னான். இப்பதான் சிரிப்பு வருது. நீங்க என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? உங்களிடத்தில் அதே கேள்வியை கேட்டார் அன்புக்குரியவர்களே. இன்று எதை உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும், எந்த நம்பிக்கையோடு இந்த திருவிழாவிலே பங்கெடுக்கின்றோம், கொடியேற்றி விழா கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்ற நீங்கள் இந்த நாளிலே எதை இந்த கோடி அற்புதரான புனிதரின் பரிந்து பேச்சுதலால் பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக வந்திருக்கின்றீர்கள் என்று உங்களையே கேட்டு பாருங்கள். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையுடன் கேட்பதெல்லாம் இறைவன் நமக்கு அருள்வார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு நம் தேவைகளை இழைத்து சொல்லி அதை அடைந்து கொள்வோம் என்ற மனப்பான்மையோடு மன்றாடுவோம். நானே நல்ல ஆயன் என்ற இறைவா, திருச்சபையை உம் அருளால் வழி நடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமிஜியோஸ், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து அவர்கள் இறையாட்சி கனவோடு மக்களை நிறைவாக வழிநடத்திடும் வரம் தர தூய அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு
Thank you.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவருந்தியவில் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ் குறைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். படிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிய உள்ளவுமை மன்றாடுகின்றோம். இப்பணியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி இதனை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் சேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அணியாகிய புனிமிக்க கனிமரியாள், அவருடைய கணவரான புனித சுசேப்பர், உம்முடைய திருத்தூதர் மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய கோடியர் திரு அந்தோனியார் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வளை உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை வடியார் ஆகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பீட்டர் ரெபஜியோ, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீரா. நீ விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரலும். இறக்கம் உள்ள தந்தையே, எங்கும் சிதறந்திருக்கும் உடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவரால் இவ்வளவுக்கு சென்ற அனைவரையும் உமது அரசு தயவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் தந்தை ஒன்றுக்கு எல்லாம் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
अमेदी उम्मीद
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இத்திருவிருந்தின் வழியாக தன்னை நமக்கு உணவாக தந்து நம் உடனிருந்து நம்மை வழிநடத்த நம்மை பாதுகாக்க நம்ம எழுந்து வருகின்றார். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்கு பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன்.
பிரிய பங்கு மக்களே, பல்சமய பக்த கோடிகளே, நன்றியுடன் நம்பிக்கையுடன் நட்புடன் நம் குடும்ப விழாவை திருக்கொடி ஏற்றி துவங்கி இருக்கின்றோம். அர்ப்பண வாழ்வு ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நம் வாழ்வு வளமாகட்டும். இனிய நினைவுகளோடும் நல்ல கனவு திட்டங்களோடும் என்ற மைய சிந்தனையில் இந்த விழாவில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விழாவில் முதல் நாளில் தலைமையேற்று திருக்கொடியேற்றி நமக்காக ஜெபித்து அருளுரை வழங்கி இவ்விழாவை இனிய அனுபவமாக நமக்கு வடிவமைத்து தந்தவர்கள் நமது அன்புக்குரிய ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜீவ்ஸ் அவர்கள். ஆயர் அவருடைய வருகை நமது பங்கிற்கு பெருமை, நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வு. நமது ஆயர் அவர்களை சிந்தித்து பார்க்கிற பொழுது, நினைத்து பார்க்கிற பொழுதெல்லாம், ஆயர் நமக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டுகளை எண்ணி பார்க்கிற பொழுது, ஆயர் அவருடைய தலைமையில் இந்த மறை மாவட்டம் எழுந்திருக்கக்கூடிய முனைப்புகளை எல்லாம் பார்க்கிற பொழுது, உண்மையிலேயே பசுமையான இனிய நினைவுகளே நமது உள்ளத்தில் ஊற்றெடுக்கிறது. அந்த அளவிற்கு தனது நிர்வாக திறமையாலும் கடின உழைப்பாலும் தொலைநோக்கு திட்டங்களாலும் அன்பு நிறைந்த அணுகுமுறையாலும் இந்த மறை மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி செல்வதற்கு இயக்கி வலுவூட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த புண்ணிய பூமி பெரிய காடு இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நமது அன்பு ஆயர் அவருடைய உதவி, அவருடைய உடனிருப்பும், அவருடைய ஒத்துழைப்பும், வழிகாட்டல், இவை எல்லாமே இதற்கு சக்தியாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் நம்முடைய மண்ணிற்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்து நமக்காக ஜெபித்து வாழ்த்திய நமது அன்பு ஆயர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக, பங்கு மக்கள், திருப்பயணிகள் அத்தனை பேர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஒரு விழாவில் முன்னின்று அருமையாக நல்ல முறையிலே திட்டமிட்டு மிக நேர்த்தியாக பக்தி சிறப்போடு இந்த வழிபாட்டை சிறப்பிக்க உதவிய அன்பிய ஒருங்கிணையும் பக்த சபை ஒருங்கிணையும் நிதிக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் பங்கு மக்கள் மற்றும் திருப்பயணிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவான எங்களுக்கு புத்துயிரும் ஆசிரியராகி அதே கிறிஸ்து வழியாக நல்லறிவும் தருகின்றீ. இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடைய உதவியால் விசுவாச உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து அதற்கேற்ப அன்புடன் பணிவாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனிதரின் மகிமை மகிழ்ச்சியுமான இறைவன் என்று புனித அந்தோனியாரின் விழாவை நாம் கொண்டாட அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தம் அருள் கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தம் மக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபை அகமகிழ்கின்றது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம்பெற்று நீங்க பெரும் மகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதி பாராக கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா